ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஒரு அடையாளம் இருக்கு. அதாவது ஆஸ்திரேலியா எடுத்துக்கிட்டா கிரிக்கெட் அண்ட் கங்காரு. ஸோ யூஎஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா பேஸ்பால். ஒரு சுவிட்சர்லாந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா சாக்லேட்ஸ். ஜெர்மனிக்கு பிரெட் அண்ட் சாஸ் ஸோ இப்படி ஒவ்வொரு கண்ட்ரீஸ் நம்ம சொன்னோடனே நமக்கு மைண்டில் வரக்கூடிய விஷயங்களில் இந்தியான்னு நம்ம சொல்லும்போது மொத்த வரக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா யோகா. இந்த யோகா பற்றின பதிவு இன்னைக்கு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உலக யோகா தினத்தை நம்ம ஜூன் 21 நம்ம கொண்டாடுறோம். ஸோ இது கிட்டத்தட்ட 2015 நம்ம கொண்டாடிட்டு வரோம். இது உலக நாடுகளின் ஐக்கிய அமைப்பு வந்து இதை வந்து 2014 இந்த ஜூன் 21 யோகா தினமாக அறிவிச்சிருக்காங்க. இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு சிம்பிளாக பார்த்துருவோம் இந்த வீடியோவில். அதாவது இந்த யோகாங்கிற இந்த வார்த்தை எதுலேருந்து வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா யூஜிங்கிற ஒரு சமஸ்கிருத மொழியிலேருந்து வந்த வார்த்தை. இந்த யூஜிங்கிறதுக்கு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா இஸ் டு பைண்ட், சேர்த்தல், இணைத்தல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் இந்த யூஜிங் காண்பி. ஸோ இந்த யோகாவோட தந்தை, ஃபாதர் ஆஃப் யோகான்னு சொல்லப்படுறது பார்த்தீங்கன்னா பதஞ்சலிங்க ஒரு முனிவர் தான் இதோடைய தந்தைன்னு சொல்லப்படுறாரு. ஸோ இவர் வந்து இந்த யோகாவை ஒரு 8 அமைப்பாட்டு பிரிச்சிருக்கிறாரு. இந்த 8 அமைப்பில் நம்ம மோஸ்ட்லி நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த யோகாசனம் ஆசனாஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா இது ஒரு கான்செப்ட். இந்த 8 ஒரு கான்செப்ட் தான் இந்த ஆசனம். ஓகே, இது 8 என்னங்கிறத இந்த பேர் மட்டும் பார்க்குறோம். ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா யாமா, நியமா, ஆசனா, பிரணயமா, பிரத்யகாரா, தாரணா, தியானா, சமாதி. ஸோ இந்த விஷயங்கள் தான் அந்த 8 அமைப்பாட்டு அவர் குறிச்சிருக்குது. சரி, இந்த யோகாவால பலன்கள் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ பலன்கள் இருக்கு இந்த யோகா பண்ணுறதுனால. அதாவது என்ன சொல்ல, நம்மளை ஒவ்வொரு உடல் உறுப்புகளுக்கும் அதுக்கு அதோட என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு, அதோட செயல்பாடு என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு, நம்மளுடைய இரத்த ஓட்டத்தை சீராக வைக்கிறதுக்கு, நம்மளுடைய இதயம் பலப்படுறதுக்கு, நம்மளுடைய எலும்பு உறுதியாக இருக்கிறதுக்கு, இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த யோகா மூலமாக நம்மளுக்கு பெனிஃபிஷியலாக இருக்குது. ஓகே, இந்த விஷயங்கள்லாம் நம்மளுக்கு வேற ஒரு ஆக்டிவிட்டி மூலமாகவும் வேற ஒரு ஸ்போர்ட்ஸ் மூலமாகவும் கொடுக்க முடியும். ஆனால் இதெல்லாம் தாண்டி யோகா எப்படி ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா அதாவது கண்ட்ரோலிங் மைண்ட், நம்மளுடைய மைண்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு பயங்கரமான விஷயம் இந்த யோகாவில் இருக்கு. சரி, இது எப்படி இது வந்து மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறது, அதாவது என்ன கான்செப்ட் பார்த்தீங்கன்னா சிம்பிள், அதாவது எமோஷன்ஸ், நம்ம பீப்புள் இருக்கக்கூடிய எமோஷன்ஸ், அதாவது கோபம், அதாவது சோகம், மன அழுத்தம், இது மாதிரி பொறாமை, போட்டி, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஓவர் கம் பண்ணுறதுக்கு இந்த ஒரு யோகாங்கிற ஒரு கான்செப்ட் வந்து பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுது. நான் வந்து இந்த பதிவில் இது இந்த விளையாட்டு இந்த ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான விஷயங்களில் இந்த யோகா எப்படி பிளே பண்ணுது அப்படிங்கிறத சிம்பிளாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது ஒரு கேம் எடுத்துக்கிட்டால், இப்போ வந்து ஒரு எந்த கேமாக இருக்கும், ஒரு ஃபுட்பாலாக இருக்கட்டும், ஒரு பேஸ்பாலாக இருக்கட்டும், ஒரு டென்னிஸாக இருக்கட்டும், ஸோ மோர் ஓவர் அவங்களுடைய ஸ்கில்ஸ் பார்த்தீங்கன்னா சிமிலராக தான் இருக்கும். ஒரு எலைட் லெவலில் ஒரு பிளேயர் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய லெவல் இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸோட அதாவது ஸ்கில்ஸ், அதாவது அவங்க விளையாடக்கூடிய அந்த ஸ்கில் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறது, அவங்க அதில் வந்து நம்ம அவங்க பாயிண்ட் எடுக்கிறது, அவங்க வந்து அதில் பிளேஸ் பண்ண, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை தீர்மானிக்கக்கூடியது வந்து மைண்டு தான். அதாவது அந்த ப்ரெசன்ஸ், அதாவது ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் சொல்லுவாங்க, அந்த ஒவ்வொரு பாலையும் ஒவ்வொரு அந்த சுச்சுவேஷனையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய விதம், அந்த டைமில் அவங்களுக்கு எப்படி அது ஒர்க் ஆகுது, எப்படி வந்து அவங்க அதை ஹேண்டில் பண்ணுறாங்கிற அந்த விஷயத்தை ட்ரெயின் பண்ணுறது வந்து யோகா விட்டால் வேறு எந்த விஷயமும் அவங்களுக்கு அதை பெட்டராக வந்து சொல்லித்தர முடியாது. ஸோ இது வந்து மோஸ்ட் ஆஃப் வேர்ல்டு அத்லெட்ஸு இன்னைக்கு இந்த யோகாவை ஒரு செஷன் ஆட்டு அவங்களுடைய ட்ரைனிங் செஷனில் இந்த யோகா செஷன் கட்டாயமாக வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் இந்த யோகா செஷன் இருக்கும் அவங்களுடைய செஷனில். ஸோ அப்படி ஒரு அருமையான ஒரு விஷயத்தை நம்ம இந்தியா தான்
உலக நாடுகளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு நம்ம இந்தியர்களை பற்றி தெரியாத நாட்டு மக்களுக்கும் யோகாவை பற்றி தெரியும். ஸோ அப்படி ஒரு கான்செப்ட் தான் இந்த யோகாங்கிறது. ஓகே, இந்த ஆசனால நிறைய ஆசனா, சிட்டிங் போஸ்டராக இருக்கட்டும், ஸ்டாண்டிங் போஸ்டர் ஆசனாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி நிறைய ஆசனாஸ் லைக் பத்மாசனா, விருச்சாசனா, பாதகஸ்தாசனா, தாடாசனா, இது மாதிரி நிறைய ஆசனாஸ் நிறைய இருக்கு. ஸோ இதுக்கு இது பண்ணுறதுக்கான சின்ன ஒரு யார் யார் பண்ணலாம், எப்படி பண்ணலாங்கிறத சிம்பிளாக சொல்லியிருந்தேன். அதாவது முதல் இது யார் பண்ணலாம், எந்த வயசுலேருந்து பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, அதாவது இட்ஸ் அ ரைட் ஏஜ் டு ஸ்டார்ட் அ யோகா ஃப்ரம் த ஏஜ் ஆஃப் 12. இந்த 12 வயசுலேருந்து அவங்களுக்கு இந்த யோகாசனத்தை நம்ம கொடுக்கறது நல்லாயிருக்கும். அதாவது ஃபார் போத் மென் அண்ட் விமன், ரெண்டு பேரும் அது பண்ணலாம். ப்ளஸ் வந்து இது எந்த இடத்துல பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, அதாவது நல்ல ஒரு ஓப்பன் ஸ்பேஸில், நல்ல ஒரு ஃப்ளாட் ஃப்ளாட் சர்ஃபேஸில், ஒரு ஒரு மேட்டோ, கீழே டைரெக்டாக தரையில் கான்டாக்ட் இல்லாமல் ஒரு மேட்டோ ஒரு டவலோ விரிச்சு அதில் உட்காந்து அது மேலே இருந்து நம்ம பண்ணலாம். ப்ளஸ் வந்து எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஆட்ட வெளியேருந்து எந்த சத்தமும் இல்லாமல் கொஞ்சம் நல்ல பீஸ்ஃபுல்லான இடத்துல உட்காந்து பண்ணுறது நல்லாயிருக்கும். ப்ளஸ் இதுக்கு எப்படிப்பட்ட ட்ரெஸ் கோட்ஸ் நம்ம போடலாம், எப்படிப்பட்ட ட்ரெஸ் கோட் போட்டு நம்ம அதை பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு தளர்வான அதாவது ஒரு லைட்டான ட்ரெஸ்ஸஸ் வேணும், ஒரு மெல்லிஸான, அதாவது கொஞ்சம் குலைவான ட்ரெஸ்ஸை போட்டு பண்ணும்போது அவங்க கொஞ்சம் அதாவது டைட்டாக இருந்ததுன்னா, அவங்க ட்ரெஸ்ஸு டைட்டாக இருந்ததுன்னா அவங்களுக்கு அந்த மூமெண்ட்டு அரெஸ்ட் ஆகும். ஸோ அதோட எஃபெக்ட் ஃபுல்லாக கிடைக்காது அவங்களுக்கு. ஓகே, அடுத்தது இது என்ன டைமில் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ப்ரிஸ்கிரைப்டு டைம்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் 5 to 6, மோஸ்ட் ப்ரிஸ்கிரைப்ட் டைம். ஓகே, 6 அப்புறம் பண்ணுறதாலும் ஓகே, ஈவினிங் பண்ணுறதாலும் இஸ் ஓகே, பட் வந்து பெட்டர் டைம் 5 to 6 மார்னிங். அதுக்கு முன்னாடி 4:30 நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் அது இன்னும் நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ ஆஃப்டர் தேட் வேறு என்னென்ன விஷயங்கள் இதில் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ நேரம் பண்ணலாம் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் 15 மினிட்ஸ், மினிமம் 15 மினிட்ஸ் டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் டு 45 மினிட்ஸ் நம்ம இந்த செஷன் இது பண்ணலாம். ஓகே, இது வந்து நம்ம ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு ரன்னிங் போகணும்னு ஆசைப்படுறோம், நம்ம இதை யோகா ப்ராக்டிசஸ் எல்லாம் இந்த மாதிரி ஒரு மூச்சு பயிற்சியாக இருக்கு, அது முடிச்சுட்டு நம்ம போகலாமா, இல்லைனா வந்து இந்த யோகா முடிச்சுட்டு ரன்னிங் போகலாமா, இல்லை ரன்னிங் முடிச்சுட்டு இந்த மாதிரி யோகா பண்ணலாமான்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் முடிச்சுட்டு இந்த இது பண்ணுனா, அதாவது என்ன யோகா ப்ராக்டிசஸ் என்ன பண்ணாலும் தட் வில் பி மோர் பெனிஃபிஷியல். ஸோ இந்த யோகா ப்ராக்டிசஸ் முடிச்சதுக்கப்புறம் ஸோ வேறு எந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கு நம்ம போகாம இருக்கிறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அண்ட் ஸோ இந்த யோகாவில் இருக்கக்கூடிய இந்த 8 அம்சங்கள் சொன்னேன், அதாவது அந்த பதஞ்சலி உருவாக்கின 8 அம்சங்களில் நான் வந்து அது என்னங்கிறத ஜஸ்ட் அவுட்லைன் தான் நான் கொடுத்துருக்குறேன். ஸோ இனி வரக்கூடிய வீடியோக்களில் ஸோ அந்த ஒவ்வொரு லிம்ஸையும், அதாவது 8 லிம்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த ஒவ்வொரு லிம்ஸுக்கும் நான் உங்களுக்கு தனித்தனியாக நான் வந்து உங்களுக்கு வீடியோ தர்றதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். அண்ட் எல்லாருக்கும் உலக யோகா தின நல்வாழ்த்துக்கள். நன்றி.